நடிகர் திலகம் டிவி உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து மிகவும் சிறப்பான ஒரு பதிவை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து நடிகர்கள் அதே மாதிரி வந்து நடிகர்களை அதாவது சினிமா தயாரித்த தயாரிப்பாளர்கள் இவங்களை பத்தியெல்லாம் நம்ம சிறப்பு பதிவு பார்க்குற மாதிரி இன்னொரு வந்து முக்கியமான வந்து ஒரு செக்டரை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிறப்பு பதிவாக பார்க்க போறோம். அதாவது நம்ம இருக்கிற தகவல்கள் எல்லாவற்றையும் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கல அப்படின்னா வந்து எந்த காலத்திலும் வந்து கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது வந்து யாருக்குமே வந்து தெரியாது, தெரியாமையே போயிடும், வரலாறு தெரியாமையே போயிடும். ஸோ இதுல வந்து பல வரலாறுகள் வந்து திருத்தி அமைக்கப்பட்டு அவங்களுக்கு வேண்டிய மாதிரி எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் வந்து தவறான செய்கைகள் எல்லாம் செஞ்சாலும் ப்ரொடாமினன்ட்லி வந்து நம்பகத்தன்மை என்பது ஓரளவுக்கு வந்து நம்முடைய வரலாற்றிற்கு உண்டு. என்னன்னா நம்ம கேர்ஃபுல்லா அதோடைய லாஜிக்கை மட்டும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் இது வந்து சும்மா ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கு எழுதியிருக்காங்கன்னு அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஆனா பெரும்பாலும் வந்து இது வந்து ஒரு ஏசியன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு வரலாற்று சம்பவங்களை வந்து பற்றி எழுதும் போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாதியத்தை வந்து அதிகம். ஆனா வந்து யூஎஸ் பேஸ் பண்ணின யூஎஸ் ஹிஸ்டாரியன்ஸோ இல்லைன்னா வந்து ஒரு ஐரோப்பா யூரோப்பியன் ஹிஸ்டாரியன்ஸோ ஸோ அந்த தவறை வந்து அவங்க வந்து செய்யறதில்ல. கூடுமான முட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான தகவல்கள் தான் வந்து அவங்க வந்து எழுதுவாங்க. எதையுமே ஆதாரத்துடன் ஆதாரங்களை வைத்து அவங்க கண்ணால பார்த்தத அந்த மாதிரி எல்லாம் வந்து தான் அவங்க வந்து எழுதுவது வழக்கம். ஸோ இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இவர் வந்து உலகெங்கிலும் மிகவும் பிரபலமாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு த கிரேட் ஹிஸ்டாரியன் யூஎஸ் ஹிஸ்டாரியன் மிஸ்டர் எரிக் பார்னவ். ஸோ எரிக் பார்னவ் அப்படிங்கிறவர் வந்து வேர்ல்டு ஹிஸ்டாரியன்ஸ்லேயே வந்து நம்பர் ஒன். இன்னி தேதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் 1908 June 23 வந்து நெதர்லாண்ட்ஸில் வந்து பிறக்கிறாரு. ஸோ இவருடைய தந்தையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஏட்ரியன்கிறவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர். அவருடைய தந்தையார் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் அண்ட் தாயார் வந்து ஆன் எலிசா பார்னவ் அப்படிங்கிறது அதுதான் அவருடைய பேரில் வந்து எரிக் பார்னவ் அப்படிங்கிறது வந்து இப்போ இதுக்கு அந்த பார்னவ் வந்து தாயாருடைய செகண்ட் ஐ மீன் லாஸ்ட் நேமும் சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ அவருடைய ஜீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையார் ஹிஸ்ட்ரி டீச்சருங்கிறதுனால அந்த ஹிஸ்டாரியன் அப்படிங்கிறது அவருடைய ஜீன்லேயே வந்து இருக்கு. அதாவது அந்த மரபணுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து அவருடைய அந்த இது வந்து அவருடைய ஆல்ரெடி பை பர்த்லேயே வந்து அவருடைய ஜீனில் அடங்கியிருக்கு. ஸோ இவர் வந்து வளர்ந்து இவர் வந்து யூஎஸ்க்கு வந்து ரீலோகேட் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரேடியோ ஷோஸ் எல்லாம் வந்து சிபிஎஸ் அண்ட் என்பிசி நிறுவனங்களுக்காக நிறைய ரேடியோ ஷோஸை இவர் எழுதி இயக்கி தயாரிச்சிருக்கார் எரிக் பார்னவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1946 வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஸோ இவருடைய மிக பிரபலமான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாகசாகி அண்ட் ஹிரோஷிமா, ஜப்பானில் வந்து இது அழிக்கப்பட்ட அந்த இரண்டு நகரங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து பண்ணியிருப்பாங்க நாகசாகி அண்ட் ஹிரோஷிமா பண்ணியிருக்காரு இவர். அது வந்து உலகத்தையே வந்து ஒரு அசைச்சு பார்த்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஸோ இப்படி பல விஷயங்களை வந்து எழுதிய இவர் சினிமாவை பற்றியும் வந்து அவருக்கு வந்து சில நல்ல இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அதாவது மேஜிக் அண்ட் சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் இதில் எப்படி வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மெஜிஷியனோட இது பண்ணி வந்து ஒர்க் பண்ணி எல்லாம் வந்து அது ஒரு புக் எழுதியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து இந்த திரைப்படங்கள் வந்து மிகவும் வந்து ரொம்ப பிரபலமாக வளர்ந்து வர்ற நேரத்தில் வந்து இந்தியன் ஃபிலிம் எப்படி பண்ணுறாங்க, அதில் என்னெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, அதில் வந்து எப்படியெல்லாம் யாரெல்லாம் வந்து ஒரு முதன்மையாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு புக்கை எழுதணும் அப்படின்னு அவர் வந்து இந்தியாக்கே விசிட் பண்ணுறாரு. 1962 இந்தியா விசிட் பண்ணி அவர் வந்து அவருக்கு வந்து இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமி. ஸோ டாக்டர் எஸ் கிருஷ்ணசுவாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் திரு சுப்பிரமணியம் அவர்களின் புதல்வர், பத்மா சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ கிருஷ்ணசுவாமி சார் வந்து அவருடைய கிளான். ஸோ கிருஷ்ணசுவாமி சார் தான் வந்து ஃபுல்லாக வந்து அவர் கூட இருந்து எல்லாம் வந்து இது பண்ணுறது. ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து போய் அந்த ஒரு புக்கு இந்தியன் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த ஒரு புக் வந்து ஆக்ஸ்போர்ட் ப்ரெஸ்ல வந்து தான் வந்து அது வந்து பிரிண்ட் ஆகுது யூஎஸ்ல. அண்ட் எரிக் பார்னவ் அவர்களும் இவரும் வந்து எழுதியிருக்காங்க அந்த புக்கு.
ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து எல்லா இதையும் வந்து அவர் வந்து மீட் பண்ணினார். அதாவது பாலிவுட்டு, பாம்பேயில் கபூர் ஃபேமிலி, கபூர் ராஜ் கபூர் அவர்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, கபூர் ஃபிலிம்ஸ், ஸோ அதை இருக்கட்டும், எல்லாமே த்ரூ அவுட் இந்தியாவில் எங்கெல்லாம் வந்து சினிமாக்கள் இது இருக்கோ எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸு, சீனியர் டெக்னீஷியன்ஸ், ஜூனியர் டெக்னீஷியன்ஸு, டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ், ஸ்டுடியோஸு, இது எல்லாமே வந்து விசிட் பண்ணி அவர் வந்து பார்த்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. அதாவது இதை வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து தொன்று தொட்டே வந்து விளங்கிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு வந்து முன்னோடியாக வந்து நம்ம சோழ பேரரசர் ராஜராஜனை, ராஜராஜ சோழன் அவர்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்து அவர் வந்து வருங்கால சந்ததியினருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு. நம்மளும் வந்து ராஜராஜ சோழன் திரைப்படத்தை பார்த்தா வந்து அது வந்து ஒரு பாகமாகவே வந்து இருக்கும், நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வந்து அவங்க அந்த ஓலைச்சோடியில் எழுதி வைக்கிறதுக்கும் கல்வெட்டில் எழுதி வைக்கிறதுக்கும். ஸோ இப்போ இது மாடர்ன் நியூ டைம்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸோட அந்த புக் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் திரு எரிக் பார்னர் அவர், எரிக் பார்னவ் அவர்கள் நம்முடைய சவுத் இந்தியாவுக்கு வந்து வரும்பொழுது அவர் மொத்த இது சினி ஃபீல்டு, அது நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட் எல்லாமே ஒரு பேதம் இல்லாமல் போய் பார்க்கும்போது அவர் பர்சனலாக வந்து ரொம்பவும் அதிசயிச்சு ரொம்பவும் வந்து ஆச்சரியப்பட வைத்தது அவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரை பற்றி அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் புக்கில் கிட்டத்தட்ட வந்து 4 பக்கம் வந்து நடிகர் திலகத்தை பற்றி மட்டுமே எழுதியிருக்காரு. வேறு எந்த நடிகரை பற்றியோ இல்லைனா வேறு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றியோ இதை பற்றியோ எதுவுமே வந்து எழுதலை அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் இதே புஸ்தகம் வந்து 1980 செகண்ட் எடிஷனாக வந்து வரும்பொழுது அந்த 4 பக்கங்கள் கொண்ட நடிகர் திலகத்தின் புகழ், அவர் நடிகர் திலகத்தை பற்றி அவர் எழுதிய வரிகள் எல்லாம் வந்து நீக்கப்பட்டு ஒரே ஒரு இது மட்டும் வந்து ரீடெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ வரலாற்றை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு மாற்றி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நடிகரை பற்றி, ஒரு தமிழ் நடிகனை பற்றி 4 பக்கத்திற்கு ஒரு அமெரிக்க ஹிஸ்டாரியன் எழுதிய விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக அதில் வந்து 3 பக்கங்களை வந்து நகர்த்திட்டு அதை வந்து நீக்கிட்டு மீதி ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு செயல். கேட்டதுன்னா வந்து நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா வந்து எழுத வேண்டி இருந்ததுனால வந்து சில பாகங்களை எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு மற்றவங்களது எடுக்க வேண்டியது தானே, ஏன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பத்தி எழுதினதை வந்து எடுக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டியது. அவர் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது நாம வந்து அதை வந்து நான் வந்து படிக்கிறேன். எனக்கு முன்னாடி லேப்டாப் இருக்கு, அதாவது இது இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காரு அவர், அதை வந்து படிக்கிறேன். இன் மெட்ராஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஸ்டானிஷிங் ஃபெனாமினா இஸ் ஃபிலிம் ஸ்டார் சிவாஜி கணேசன். அமாங் சதர்ன் ஃபிலிம் ஸ்டார்ஸ் ஒன்லி எம்ஜி ராமச்சந்திரன் த ஸ்டார் அசோசியேட்டட் வித் த டிரவிடியன் மூமெண்ட் ஹேஸ் இன் ரீசன்ட் இயர்ஸ் கம் க்ளோஸ் டு ஹிம் இன் ஸ்டேட்டஸ். இதை வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். For some years, a leading Madras theatre has shown only films starring Sivaji Ganesan. அதாவது சில வருடங்களுக்கு சென்னையில் இருக்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட தியேட்டர் வந்து வேறு எந்த நடிகருடைய படங்களையும் திரையிடாமல் அவருடைய படங்களை மட்டுமே வந்து திரையிட்டு வந்தது தான் திரையிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. This has not been difficult for he stars in innumerable films. For some years, it has seemed risky for any producer to produce a Tamil film not starring Sivaji Ganesan. அதாவது பல வருடங்களுக்கு ஆர் ரேதர் சில வருடங்களுக்கு எந்த தயாரிப்பாளரும் சிவாஜியை வைத்து திரைப்படம் எடுக்கவில்லை என்றால் அது மிகவும் வந்து ஒரு ரிஸ்கியான விஷயம், அவரை தவிர வேறு யாரையாவது எடுத்தது அப்படின்னா அது மிகவும் வந்து ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னு கருதியிருக்காங்களாம். அப்போ எந்த அளவுக்கு வந்து நடிகர் திலகம் வந்து ஒரு லாபகரமான ஒரு நடிகராக இருந்திருப்பார் என்பதை நாம் வந்து இந்த இடத்துல வந்து யோசிச்சு பார்க்கணும். He produces films himself but also appears in the production of others. He is always involved in many projects simultaneously, doling out a morning of shooting time here and afternoon there while numerous producers wait nervously for his next moment of availability.
அதாவது அவர் வந்து அவ்வளோ ஒரு பேக்கடாக வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்காக வந்து தயாரிப்பாளர்கள் காத்து கிடந்தனர் அவருடைய கால் ஷீட்டு கிடைக்குமா என்று. ஒவ்வொரு நிமிடமும் தயாரிப்பாளர்கள் அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அதோடைய அர்த்தம். இட் இஸ் காமன் ஃபார் ஃபிலிம்ஸ் மேட் அண்டர் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் டு பி இன் ப்ரொடக்ஷன் 1, 2, or 3 years ஆர் ஈவன் மோர். ஃபார் சம் இயர்ஸ் இன் த மெட்ராஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்கோர்ஸ் ஆஃப் ஃபிலிம் ஒர்க்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் ரைட்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஹாவ் அட் ஆல் டைம்ஸ் பீன் டிபெண்ட் ஆன் தி ஃபேவரபிள் டெசிஷன் ஆஃப் சிவாஜி கணேசன். அதாவது வந்து பல காலங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மெட்ராஸில் மெட்ராஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தயாரிப்பாளர்களாகட்டும் இயக்குநர்களாகட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து சிவாஜி வந்து ஓகே சொல்ல மாட்டாரா அப்படின்னு வந்து காத்துட்டு இருப்பாங்களாம். அதாவது அவருடைய டெசிஷன், அவர் வந்து ஓகே நான் உங்ககிட்ட படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கார். ஹிஸ் நாட் செக்யூர்ஸ் ஃபைனான்சியல் பேக்கிங். அவர் ஓகே சொன்னார்னா உடனே வந்து ஃபைனான்சியல் பேக்கிங்கும் கிடைக்குமா, அதாவது வந்து படத்துக்கு வந்து ஃபைனான்ஸும் வந்து உடனே வந்து கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம பல பேர் வந்து என்ன கேள்விப்பட்டிருக்கோம், இன்னைக்கு பல யூடியூப் இதெல்லாம் பார்த்ததுன்னா அவர் வந்து ஓகே சொன்னார்னா வந்து உடனே வந்து கால் ஷீட்டு கிடைச்சி, கால் ஷீட்டுக்கு ஓகே சொன்னார்னா உடனே ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யார் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது யாரை சேர்ந்த ஒரு புகழ் பெருமை, நடிகர் தலம் சிவாஜிக்கு சொந்தமான ஒரு பெரும் புகழும் அது. அனாவசியமாக அவங்க அந்த மாதிரி வந்து வேற யாருக்கெல்லாமோ அந்த பெருமைகளை வந்து மறைச்சு வந்து சிவாஜியை ஒதுக்கி விட்டு மற்றவர்களை வந்து உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உயர்த்தி பேசுவதை பத்தி தவறில்லை, ஆனா உண்மையை பேசணும் இல்லையா. ஹிஸ் நாட் செக்யூர்ஸ் ஃபினான்சியல் பேக்கிங் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சென்ட்ரல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்கிரிப்ட் கேஸ்ட் அண்ட் சாய்ஸ் ஆஃப் டைரக்டர் ஆர் ஆல் சப்ஜெக்ட் டு ஹிஸ் அப்ரூவல். அவர் ஓகேன்னு சொல்ற டைரக்டர் தான், அவர் ஓகேன்னு சொல்ற மியூசிக் டைரக்டர் தான், அவர் ஓகேன்னு சொல்ற டெக்னீஷியன் தான் அந்த படத்துல வந்து இருப்பாங்க அப்படிங்கறத எழுதியிருக்கார். டியூரிங் ஹிஸ் ப்ரெஷியஸ் அப்பியரன்சஸ் அட் த ஸ்டுடியோ ஹி ஒர்க்ஸ் வித் ஸ்பீட் அண்ட் ப்ரெசிஷன் அண்ட் கேன் பி சோ சார்மிங் டு கோ ஒர்க்கர்ஸ் தட் ஹி இஸ் அடோர்டு பை ஆல். அதாவது அவர் வந்து ஸ்டுடியோல அந்த ஒர்க் பண்ற நேரம் வந்து அவ்வளவு ஒரு பார்ப்பதற்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக வந்து இருக்கும். அவர் அதாவது டெக்னீஷியனா இருக்கட்டும் மற்ற சக நடிகர்களாகட்டும் அவங்க எல்லாருமே வந்து அவரை வந்து ரொம்பவும் வந்து விரும்பினாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. தென் ஹி இஸ் ஆஃப் அகெயின் லீவிங் ஆங்ஸைட்டி ஆஸ் டு வென் ஹி வில் ரிட்டர்ன் ஒன்ஸ் மோர். அதாவது திருப்பி வந்து எப்படா அவர் வருவாரு, அவரோட பட ஷூட்டிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோட வந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவாங்கன்னு எழுதியிருக்காரு திரு எரிக் பர்னாவ். அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, இன் அப்பியரன்ஸ் He does not especially conform to any hero pattern. அதாவது பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோனா இப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு இது எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸும் வந்து அவர் கிடையாது. But his fine voice has a large range of expressiveness and he can play such a variety of roles that almost any starring role is offered to him, comic or tragic, without regard to suitability. அதாவது அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி வந்து 6 அடி உயரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருடைய குரல், அந்த குரல் வந்து அதோடைய ரேஞ்சே வந்து தனி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது எப்படிப்பட்ட வேடத்தை வேண்டுமானாலும் வந்து அதால வந்து எமோட் பண்ண முடியும். ஒரு சோகமான மூடா இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு சிரிப்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, இது அத்தனையும் வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு குரல் வளத்தை வந்து அவர் வந்து பெற்றிருக்கார், அந்த திறமையை பெற்றிருக்கார் அப்படின்னு எழுதியிருக்கார் திரு எரிக் பர்னாவ். ரெண்டாவது பேஜ்ல என்ன எழுதியிருக்காரு, இது நான் இத்தனையும் இது சொன்னது வந்து பாதி தான் உங்களுக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. ரெண்டாவது பேஜ்ல என்ன இது பண்ணிருக்காருன்னா, In 1962, it was announced that the United States Information Agency would sponsor a tour of Sivaji Ganesan to United States. அதாவது அமெரிக்கன்
இன்ஃபர்மேஷன் ஏஜென்சி. ஸோ அவங்களுடையது அந்த அரசாங்கத்தை சேர்ந்தது. ஸோ அது வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க நடிகர் திலகத்திற்கு வந்து அமெரிக்கா வந்து விசிட் பண்ணுறதுக்கு. அதாவது இந்திய அமெரிக்க கலாச்சார தூதுவராக வந்து அவர் போனார் இல்லையா, அதை பற்றி சொல்கிறாரு. இது வந்து இந்த ஒரு டூர் அவர் போனார் அப்படின்னா சில மாதங்கள் வந்து ஆகும் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு. அப்போ this tour to consume some months was announced several months ahead. அதாவது இவர் வந்து 62ல போக போறாரு அப்படிங்கறத பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, producers of unfinished films faced a crisis. They begged for a reasonable share of remaining shooting time so that productions could be finished and released. ஸோ அவ்வளவு திரைப்படங்களை வந்து அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இவர் வந்து போயிட்டு பல நாள் பல மாதங்கள் ஆகும் அப்படின்னும் போது அது ரொம்ப நாள் ஆகும் இல்லையா அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதனால அவ்வளோ நாள் வெயிட் பண்ணினா தாங்கள்லாம் வந்து கொஞ்சம் இது கஷ்டப்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க. அதாவது இப்படி ஒரு சம்பவத்தில் வந்து பண்ணின படம் தான் மலே பாண்டியா. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11 நாளில் நடிகர் திலகம் வந்து பந்துலு அவர்களுக்கு மலே பாண்டியா படத்தை வந்து டப்பிங் உட்பட எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அமெரிக்கா வந்து பயணமாகிறார் 1962. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்பீடாக வந்து ஒரு படத்தை வந்து 11 நாளில் முடிச்சு கொடுத்துருக்காருன்னு நீங்கள் வந்து இதுலேருந்து வந்து தெரிஞ்சுக்கணும். ஹி மேனேஜ் டு ஃபினிஷ் சம் ஆஃப் தி லாங் பெண்டிங் ஃபிலிம்ஸ் பட் ஆல்சோ குட் நாட் ரெசிஸ்ட் பிகமிங் இன்வால்வ் இன் நியூ ஒன்ஸ். As the departure date approached, it was said in Madras that 12 unfinished productions would hang fire waiting for his return. அவர் வந்து திருப்பி வர்றது வந்த உடனே வந்து பண்ணி முடிக்க வேண்டிய படங்கள் மட்டும் வந்து 12 படங்கள் வந்து இருந்துதான். On the day of departure, after all night shooting, Sivaji Ganesan returned to his villa. The road in front was lined with cars and policemen. The lawn was crowded with hundreds of associates and others waiting to say farewell. அவரை வழி அனுப்புறதுக்கு வந்துட்டு ராத்திரிலிருந்து வந்து அத்தனை பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய வீட்டுக்கு முன்னாடி. அவர் அடுத்த நாள் விடிய காலையில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறதுக்கு. ஸோ போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து குழுமி வந்து வந்திருக்காங்க அவரை வந்து வழி அனுப்புறதுக்கு. Representatives of a number of fan clubs were allowed to step forward to place garlands of roses over his head. அதாவது மலர் மலர் கிரீடம் எல்லாம் வச்சு அவரை வந்து வாழ்த்தி வழி அனுப்புறதுக்கு வந்திருக்காங்க ரசிகர் மன்றங்கள் எல்லாம். கணேசன் மூவ்ட் ஆன் இன்டு தி ஹவுஸ் அண்ட் த ஸ்பெஷலி ஃபேவர்ட் ஃபாலோட். ஸ்கோர்ஸ் ஆஃப் சாண்டல்ஸ் லெஃப்ட் அட் த டோர் கேவ் த என்ட்ரன்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் அ ஷ்ரைன். அதாவது வெளியில் வந்து அவங்க வந்து எல்லாருடைய செருப்பையும் வெளியில் கழட்டி வச்சுட்டு போய் போய் உள்ளே போகிறத பார்க்கும்போது ஒரு கோயிலுக்குள்ளே வந்து போகிற ஒரு அந்த ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டாரியன் வந்து ஒரு தமிழ் நடிகரை பற்றி வந்து எழுதியிருக்கார். இன் தி ஹவுஸ் அசோசியேட்ஸ் கேம் ஃபார்வர்டு 1 by 1 டு டச் ஹிஸ் ஃபீட். அவர்கிட்ட அவர் காலை தொட்டு வழங்கி போகிறவங்க A few prostrated themselves full length. அதாவது சாஷ்டாங்கமா வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்களாம் அவரை. He had 2 hours of sleep and moved on to the airport where tens of thousands waited for a final glimpse. அதாவது வீட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் தூங்கினாராம். தூங்கிட்டு உடனே வந்து எந்திரிச்சு அவர் வந்து ஏர்போர்ட் கிளம்பி போயிட்டார் அமெரிக்காவுக்கு. ஸோ 10,000 மேல வந்து ஜனங்க வந்து அவரை வந்து வழி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. Of the producers dependent on him, a few would be able to finish and release their films, in some cases by ingenious plot revisions. Others would have to wait months. It was certain that they, with thousands of others, would be at the airport to greet Sivaji Ganesan on his return. ஸோ அதாவது வந்து அவருடைய படங்கள் முடிக்கிறதுக்கு இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து ஸோ அவர் வர்றதுக்காக வந்து நிச்சயம் காத்துட்ருப்பாங்க அந்த படங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு எழுதியிருக்காரு. இதை பற்றி அவர்கிட்டயே வந்து கேள்வி கேட்குறாங்க. கணேசன் வியூஸ் இஸ் ஓன் இமினன்ஸ் அப்ஜெக்டிவ்லி. த பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் அதர் லீடர்ஸ் ஹூ சீக் இஸ் ஃபேவர் ஹீ சேஸ் ஹாவ் மிக்சட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் ஹிம். அதாவது வந்து அரசியல்வாதிகள் மற்றும் சில தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து இதை பற்றி வந்து ரெண்டு விதமாக வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க.
என்ன சொல்றாரு பாருங்க, தே வூ ஹிம் பட் வுட் ஆல்சோ லைக் டு டெஸ்ட்ராய் ஹிம். அதாவது என்ன வந்து புகழ்ந்து பாராட்டி எல்லாம் பேசுறாங்க, அதே மாதிரி வந்து என்ன அழிக்கிறதுக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஷார்ப்பா வந்து அவர் இதையெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து 62லயே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு மாபெரும் நடிகனுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டாரியன் கிட்ட வரவே வராது. அதாவது அவர் வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, இப்படி வந்து எல்லாமே வந்து உங்களை சார்ந்து இருக்கிறது, திரைப்பட உலகில் வந்து தமிழ் திரையுலகில் உங்களை சார்ந்து மட்டுமே இருப்பது வந்து நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஹி ரிப்ளைஸ் வித்தவுட் ஹெசிடேஷன் தட் இட் இஸ் நாட். அதாவது யோசிக்காம வந்து அது நல்ல ஒரு இது கிடையாது, பழைய காலங்களே வந்து சிறந்த காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வேற யாராவது ஒரு நடிகராக இருந்தா ஒரு அவர் கேட்ட கேள்வியை வந்து அந்த ஹிஸ்டாரியன் கேட்கிற கேள்வியை நினைச்சு ஒரு புன்முறல் போத்து அப்படியே தன்னை அப்படியே பெருசா அப்படியே உயர்த்தி நினைச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா இவர் ரொம்ப ஓபனா வந்து அந்த மாதிரி வந்து என்னையே சார்ந்து இருக்கிறது வந்து நல்லது கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து எரிக் பார்னர் வந்து இது வந்து ரெண்டாவது இதுல நான் கொஞ்சம் பாதி தான் வந்து உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இதே மாதிரி வந்து மூணாவது பக்கம் இருக்கு, நாலாவது பக்கம் இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபைனலாக வந்து அவர் இது பண்ணும்போது என்னென்னா, பல இளைஞர்கள் தாங்களும் வந்து ஒரு நடிகர் தலகம் சிவாஜியாகவோ திலீப்குமார் போலவோ இவங்கள மாதிரி வந்து ஆகணும்னு கனவு கண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிக்கிறார். இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ படித்த இந்த இந்த நான்கு பக்கங்கள், நடிகர் தலகத்தை பற்றி எழுதிய நான்கு பக்கங்களை 1980 வந்து செகண்ட் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் எடிஷனில் இவரோட இந்த அமெரிக்காவுக்கு போன அந்த ஒரு சமாச்சாரங்கள், இந்த ரெண்டு மற்ற பக்கங்கள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, மொத்தமாக வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. முதல் பக்கம் மட்டும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் அதில் வந்து முக்கால்வாசி வந்து அதை அப்படியே வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு வரலாற்று சம்பந்தமா வந்து ஒரு ஒரு அமெரிக்காக்காரன் வந்து எழுதுறான் நம்ம ஒரு தமிழ் நடிகனை பத்தி 1962 இத வந்து 1980 வந்து நீங்க வந்து அவரை பத்தி எழுதியிருக்கிறதெல்லாம் நல்லா தேடி பிடிச்சி அதை எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டீங்க. இப்ப இதெல்லாம் வந்து எந்த எந்த அளவுக்கு வந்து பாருங்க, அப்போ ஒரு அயோக்கியத்தனம் தானே இது, வேற என்னன்னு நம்ம வந்து சொல்றது. ஏன் அந்த ஒரு ரெண்டு ஒன்றரை பக்கம் இருந்துச்சுன்னா வந்து என்ன உங்களுக்கு ஒரு தமிழ் நடிகனை வந்து சொல்றது வந்து உங்களால வந்து ஜீர்ணிக்க முடியல. இப்ப இதெல்லாம் வந்து மிகவும் வந்து ஒரு தவறான ஒரு செயல். இப்போ வரலாற்றுல வந்து இது நமக்கு இப்ப தெரிய வந்திருக்கு இதை பார்க்கும்போது. அப்ப இன்னும் எத்தனை விஷயங்கள் நடிகர் தலகத்தை பற்றிய விஷயங்களை வந்து இவர்கள் வரலாற்று குறிப்பில் இருந்து நீக்கி இருப்பாங்க, அதையெல்லாம் வரவிடாம வந்து பண்ணியிருப்பாங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ இதுதான் இந்த பதிவின் நோக்கம், இதுதான் இந்த சிறப்பு பதிவு. இப்ப இந்த பேஜஸ் இது எல்லாமே வந்து இந்த வீடியோலயும் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அதை நிறுத்தி நிதானமா வந்து நீங்க வந்து படிச்சு பாருங்க நீங்களே. நன்றி, வணக்கம். வளர்க்க நடிகர் தலகத்தின் புகழ்.